வணக்கம் நண்பர்களே. மறப்பது மனிதனின் இயல்பு, அதை நினைப்படுத்துவது புரட்சியாளரின் கடமை என்ற கூற்றுக்கிணங்க எமது தமிழ் தேசியத்தில் நடந்த மிக முக்கிய நிகழ்வுகளை எமது எதிர்கால சந்ததியினருக்கு நாங்கள் கடத்திவிட்டு செல்ல வேண்டும். அப்பொழுது தான் தமிழ் தேசியமானது என்றும் அணையாது கொழுந்துவிட்டு எரிந்து கொண்டு இருக்கும் என்ற நிலையில் எமது நினைவுகளை மீண்டும் மீண்டும் நாங்கள் எமது எதிர்கால சந்ததியினருக்கு கடத்தி விடுகின்றோம். அந்த வரிசையில் இன்று எமது அன்னை பூபதி அம்மாவினுடைய நினைவு நாள். ஈழத்துக்கு ஒரு விடிவு வேண்டும் என்பதற்காக தன் உயிரை கொடையாக கொடுத்து 31 நாட்கள் உண்ணா நோன்பு இருந்து தன் உயிரை ஈழத் மக்களுக்காக கொடையாக கொடுத்திருக்கின்றார். ஆனால் இந்திய தேசமானது இந்த நேரத்திலும் கூட தோற்று போயிருக்கிறது. ஏனென்று சொன்னால், அகிம்சைக்கு பேர் போன நாடான இந்தியா எமது அகிம்சையை கூட மதிக்காத நிலைதான் மிகவும் வேதனையப்படுகிறது. உலகெங்கும் பரவி வாழ்ந்து கொண்டிருக்கின்ற பல மக்களும் கேட்கிறார்கள், ஏன் நீங்கள் ஈழத் போராட்டத்தை பற்றி பேசுகின்ற வேளையில் நீங்கள் எதற்காக ஆயுதம் ஏந்தினீர்கள் என்பதை அவர்கள் ஒரு குற்றச்சாட்டாக முன்வைக்கிறார்கள். அவர்களுக்கு நான் கூறுகின்ற ஒரே ஒரு விடயம், எமது ஆரம்பகால தமிழீழ போராட்டமானது ஆயுதத்தில் உடனடியாக தொடங்கவில்லை. அகிம்சை ரீதியாக நாங்கள் கொடையாக பல உயிர்களை கொடுத்திருக்கின்றோம். அந்த வரிசையில் அண்ணன் தியாக தீபம் திலீபன் அவர்கள் இருக்கிறார், அன்னை பூபதி அம்மா அவர்கள் இருக்கிறார். இவர்களுடைய இந்த இன்னுயிரை பரிசாக கொடுத்தும் ஆனால் அவர்கள் அதை மறுத்து அதுக்கு உரிய மதிப்பை கொடுக்காது எமது மக்களை மீண்டும் மீண்டும் கொன்றொழித்ததன் காரணமாகத்தான் ஆயுத போராட்டத்துக்கு நாங்கள் தள்ளப்பட்டோமே தவிர நாங்கள் விரும்பி ஆயுத போராட்டத்தை ஏற்றுக்கொள்ளவில்லை என்பதை தலைவர் அவர்களை பல வேளைகளில் கூறியிருக்கின்றார். ஆகவே இங்கு நீங்கள் ஒன்றை புரிந்து கொள்ள வேண்டும், நாங்கள் ஆயுதத்தை விரும்பி நாங்கள் போராட்டத்தை ஏற்கவில்லை, நாங்கள் ஆயுத போராட்டத்துக்கு தள்ளப்பட்டோம் என்பதை அவர் கூறியிருக்கின்றார். ஆகவே மக்களை ஒன்றை புரிந்து கொள்ளுங்கள், எம்மாலான பல முயற்சிகள் அகிம்சையில் என்னென்ன முயற்சிகள் செய்ய முடியுமோ அத்தனை விடயங்களையும் நாங்கள் செய்துவிட்டுத்தான் எமது ஆயுத போராட்டமானது ஆரம்பித்திருக்கிறது. ஆகவே தயவு செய்து எமது ஈழத்தமிழர்கள் மீது நீங்கள் வைக்கின்ற குற்றச்சாட்டுகளை தவிர்த்துக் கொள்ளுங்கள். ஏனென்று சொன்னால், நாங்கள் எல்லா வகையிலும் போராடி இருக்கின்றோம், அமைதியாக போராடி இருக்கின்றோம், பேரணிகள் ஆர்ப்பாட்டங்கள் எல்லாவற்றையும் செய்திருக்கின்றோம். இன்றளவு தற்பொழுது இலங்கை நடந்து கொண்டிருப்பது போலதான் அன்றைய காலத்தில் நடந்து கொண்டிருந்தது. ஆனால் எந்த மாற்றமும் ஏற்படவில்லை. அருகே இருக்கின்ற மிகப்பெரிய வல்லாதிக்க அரசாக இருந்த அன்றைய இந்தியா கூட எம் மக்களை கொன்றொழிப்பதை நோக்கமாக இருந்தார்களே தவிர எமது மக்களுக்கான நீதியை பெற்றுக் கொடுத்து எமது மக்களுக்கான உரிமைகளை பெற்றுக் கொடுத்து எமக்கான ஒரு சுதந்திரத்தை பெற்றுக் கொடுக்க தவறிவிட்டது இந்தியா. இந்திய துணைக்கண்டத்தின் அரசு நினைத்தால் எமக்கான விடுதலையை உடனடியாக பெற்றுக் கொடுக்க முடியும். அவர்கள் ஏற்கனவே பெற்றுக் கொடுத்திருக்கிறார்கள், வங்கத்துக்கு பெற்றுக் கொடுத்திருக்கிறார்கள், அது மட்டுமல்லாமல் பாகிஸ்தானை இந்தியாவிலிருந்து பிரித்து விட்டிருக்கிறார்கள். இவ்வாறு தனித்தனியாக அவர்கள் தமக்கு தேவையான நேரங்களில் செய்த விடயங்கள் அனைத்தும் மிகப்பெரிய விடயம். ஆனால் ஈழத்தை பொறுத்தவரையில் அவர்கள் ஈழத்துக்கான ஆயுத போராட்டத்தை நடப்பதற்கான ஊக்குவிப்புகளை செய்தார்களே தவிர ஈழத்தில் வந்து எமது நிலையை அல்லது எமக்கான உரிமையை பெற்றுத்தர அவர்கள் மறுத்துவிட்டார்கள். இந்த நிலைதான் எம்முடைய நிலையாக இருக்கிறது. ஆகவே இந்தியாவை கூட இப்பொழுது கூட சில நண்பர்கள் கூறியிருந்தார்கள், நாங்கள் இந்தியாவை நம்பியிருந்த நேரம் சீனாவை நம்பியிருக்கலாம் என்று. உலகத்தில் 2வது பெரிய இராணுவ படையை கொண்ட இந்தியா கூட நமக்கு உதவி செய்ய முடியவில்லை என்பது மிகப்பெரிய வேதனையாக இருக்கிறது. ஆகவே மக்களை ஒன்றை புரிந்து கொள்ளுங்கள், அன்னை பூபதி அம்மாவினுடைய தியாகமானது 31 நாட்கள் உண்ணா நோன்பு இருந்து எமது ஈழத்துக்காக தன் உயிரை கொடையாக கொடுத்திருக்கின்றார். அன்னை பூபதி அம்மா அவர்களுக்கு எனது அஞ்சலிகளை செலுத்திக் கொண்டு அதே வேளையில் எமது வரலாறுகளை நீங்கள் மீண்டும் மீண்டும் உங்களுடைய எதிர்கால இளைஞர்களை எதிர்கால சந்ததியினருக்கு கடத்தி விடுங்கள். அப்பொழுதுதான் எமது வரலாறு என்றும் அணையாத நெருப்பாக ஒளிர்விட்டு எரிந்து கொண்டிருக்கும். அவ்வாறு எரியாவிட்டால் தமிழினம் அழிந்துவிடும் என்பது உண்மை, இதுதான் நியதி. ஆகவே மக்களை புரிந்து கொள்ளுங்கள், உங்களுடைய சில சில தனிப்பட்ட பிரச்சனைகளுக்கு கொண்டு போய் ஒவ்வொரு விடயங்களை குற்றஞ்சாட்டுவதை நிறுத்திவிட்டு தமிழ் தேசியத்தினின்ற ஒரு பாதையோடு பயணித்துக் கொள்ளுங்கள். தமிழ் தேசியம் தான் எமக்கான பாதை. 2009 ஈழத்தில் நடந்த இனப்படுகொலைக்கு அன்றைய காலத்தில் கூட இந்திய அரசு எந்த உதவியும் செய்யவில்லை என்பது மிகப்பெரிய ஒரு அடுத்த ஒரு கட்ட ஒரு வேதனையாக இருக்கிறது. ஆரம்ப காலத்தில் இன்றளவும் தமிழ்நாட்டில் பேசப்படுகின்ற விடயம் என்னவென்று பார்த்தீர்களே, ஆனால் ரஜீவ்காந்தி கொலை வழக்கு, ரஜீவ்காந்தியை விடுதலை புலிகள் கொண்டு விட்டார்கள். அதற்கு எந்த ஆதாரமும் அவர்களிடம் இல்லை. ஆனால் இருந்தாலும் அவர்கள் சூட்டப்படுகின்ற அந்த பொய்க் குற்றச்சாட்டை இன்றளவும் அவர்கள் வைத்துக் கொண்டிருக்கிறார்கள். அண்ணன் பழனிவாவா அவர்கள் கூட அந்த கொலை எவ்வாறு நடைபெற்றது என்பதை பதிவு மூலம் கூறியிருந்தார். அந்த ரஜீவ்காந்தி அவர்கள் ஒரு குண்டொன்றை வைத்திருப்பதாகவும் அந்த குண்டு தான் தற்செயலாக வெடித்தது காரணமாகத்தான் அவருடைய அந்த இறப்பு நேர்ந்தது என்றும் அவர் கூறியிருக்கின்றார். ஆகவே பழனிபாபா அவர்கள் கூறிய விடயத்தை உண்மையில் பார்க்க போனால் அதுவும் ஒரு வகையில் சாத்தியம் என்றுதான் தோன்றுகிறது. ஆகவே முடிந்தால் அந்த காணொலி கூட விளக்காட்சிகள் இருக்கிறது, உங்களுடைய நேரம் கிடைத்தால் எடுத்து பாருங்கள். ஏனென்று சொன்னால் இன்றளவும் அவர்கள் குற்றஞ்சாட்டி கொண்டிருக்கிறார்கள், ரஜீவ்காந்தி கொண்டு விட்டார்கள், ரஜீவ்காந்தி கொண்டு விட்டார்கள். அப்படி என்று சொன்னால் அதற்காக சோனியா காந்தியினுடைய ஒற்றை தாலிக்காக ஈழத்தில்
மாநிலத்தில் இருந்த எத்தனையோ லட்சம் தாளிகளை அறுத்தவர்கள் தான் இந்த காங்கிரஸ் அவர்கள். ஆகவேதான் இந்த முறை நான் எப்பொழுதும் தேர்தல் வருகின்ற வேளையில் நான் திமுகவையும் காங்கிரஸையும் நான் எதிர்ப்பதற்கான மிக முக்கிய காரணம் இதுதான். ஏனென்று சொன்னால் எமது ஈழத்தில் நடந்த இனப்படுகொலைக்கு மிக முக்கிய காரணமாக இருந்தவர்கள் காங்கிரஸ், அதற்கு உதவி செய்தவர்கள் திமுகவினர். தற்பொழுது கூட அனந்தி அக்காவினுடைய பேட்டி மீண்டும் ஒளிபரப்பு செய்யப்பட்டு வருகிறது. என்னவென்று பார்த்தீர்களேயானால் அவர் கூட நேரடியாக கூறியிருந்தார், கனிமொழி அவர்கள் தனது கணவருடன் பேசியிருந்தார் என்றும், கணவரோடு நேரடியாக தொலைபேசியில் பேசியிருந்தார் என்றும், நீங்கள் சரணடையுங்கள், வெள்ளை கொடி பிடித்துக் கொண்டு சரணடையுங்கள், நாங்கள் உலக நாடுகள் இந்த போரை நிறுத்துகிறோம் என்று கூறியிருந்தார் என்பதற்கு அந்த சொல்லை கேட்டுத்தான் எமது போராளிகள், எமது நடேசனையா உட்பட புலித்தேவன் அண்ணன் எல்லாரும் சென்று சரணடைந்தார்கள் என்கின்ற விடயத்தை அனந்தி அக்காவினுடைய அந்த பதிவை மீண்டும் ஒளிபரப்பு செய்திருந்தார்கள். நேற்று இதை நான் பார்த்திருந்தேன். ஆகவே இங்கு நான் கூற வேண்டிய மிக முக்கிய விடயம், கனிமொழி அவர்கள் திட்டமிட்ட ஒரு நாசகார வேலையை செய்திருக்கிறார் என்பதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. இவர்களைத்தானே மக்கள் நம்பிக்கொண்டிருக்கிறார்கள், திமுகவினர் தமிழ்நாட்டை பாதுகாக்கப் போகிறார்கள் என்று, திமுகவினர் தான் தமிழ்நாட்டை தமிழ் மக்களை காப்பாற்றப் போகிறார்கள் என்று கூறிக்கொண்டிருக்கிறார்கள். இவ்வாறு தான் நாங்களும் அன்றைய நேரத்தில் நம்பியிருந்தோம். என்னவென்று பார்த்தீர்களேயானால் அன்றைய பொழுதில் தமிழ்நாட்டில் வாழ்ந்தவர்கள் அனைவரும் தமிழர்கள் என்று தான் நம்பிக்கொண்டிருந்தோம். ஏன், கருணாநிதியை கூட நான் தமிழன் என்று தான் நம்பிக்கொண்டிருந்தேன். என்னைப் போல பலரும் தமிழர்கள் என்று தான் நம்பிக்கொண்டிருந்தார்கள். ஆனால் ஈழத்தில் 2009 இனப்படுகொலை நடந்து முடிந்ததன் பின்பாகத்தான், அண்ணன் சீமானின் ஊடாகத்தான் இந்த விழிப்புணர்வை உலக தமிழர்கள் பெற்றுக்கொண்டோம். என்னவென்று பார்த்தால் அப்பொழுதுதான் பார்த்து கொண்டு வருகின்ற வேளையில் தமிழ்நாட்டு முதலமைச்சர் கருணாநிதி அவர்கள், அப்பொழுது இருந்த கருணாநிதி அவர்கள், தமிழர் இல்லை, கருணாநிதியுடைய குடும்பத்தார்கள் தமிழர்கள், யாருமே தமிழர்கள் இல்லை, அது மட்டுமில்லாமல் ஜெயலலிதா அவர்கள் தமிழர் இல்லை, ஐயா எம்ஜிஆர் அவர்கள் அவரும் மலையாளி என்று வருகிறது. இவ்வாறு பார்க்கின்ற வேளையில் ஒவ்வொருத்தராக வருகின்ற வேளையில் காமராஜருக்கு அடுத்ததாக எந்த தமிழரும் தமிழ்நாட்டை ஆளவில்லை. ஆனால் நாங்கள் இன்றளவு நினைத்துக் கொண்டிருந்தோம் தமிழ்நாட்டில் தமிழர்கள் தான் ஆண்டு கொண்டிருக்கிறார்கள் என்று. அதனால் தான் நாங்கள் ஒரு அந்திய நேரத்தில் எமக்கும் ஒரு கோபம் இருந்தது. ஏனென்று சொன்னால் பாருங்கள், சக தமிழர்கள் செத்து கொண்டிருக்கிறார்கள், இவர்கள் குரல் கொடுத்து இவர்கள் உண்மையில் நினைத்தால் போராட்டத்தை நிறுத்தியிருக்க முடியும், ஆனால் நிறுத்தவில்லை என்று பார்க்கின்ற வேளையில் இப்பொழுதுதான் தெரிகிறது அவர்கள் அனைவரும் தெலுங்கர்களாக இருக்கிறார்கள். ஆனால் இப்பொழுது நான் தெலுங்கர் என்று பேசிவிட்டால் சில கூறுவார்கள், இவர் இனவாதத்தை பேசிக் கொண்டிருக்கின்றார், இவர் இனத்துவசத்தை ஏற்படுத்திக் கொண்டிருக்கிறார் என்பது போல பலரும் பேசுவீர்கள். ஆனால் நடந்தது உண்மைதானே, தமிழன் ஆட்சியில் இல்லைத்தானே, கருணாநிதி தானே அன்றைய நாட்டில் தமிழ்நாட்டில் ஆட்சி செய்து கொண்டிருந்தார். ஆகவே தமிழ்நாட்டில் கலைஞருடைய குடும்பத்தார் யார், அவர்கள் தெலுங்கர்கள் தானே, அவர்கள் தெலுங்கர்களை தானே திருமணம் செய்திருக்கிறார்கள். அப்படி என்று பார்த்தால் தமிழன் ஒரு வேளைகளில் இருந்திருந்தால் அவன் இரத்தமும் துடித்திருக்குமோ என்னவோ என்றுதான் இப்பொழுது என்ன தோன்றுகிறது. இதனால் தான் தற்பொழுது நான் அண்ணன் சீமானை மிகப்பெரிய ஆதரவை கொடுத்து நான் வரவேற்றுக் கொண்டிருக்கிறேன். என்று சொன்னால் தமிழ்நாட்டில் மான தமிழன் ஆட்சியில் அமர வேண்டும், அப்பொழுதுதான் ஈழத்துக்காக எமக்கான குரல் கிடைக்கும் என்பதை தான் நான் கூறுகின்றேன். பலரும் கேட்பார்கள், எப்பொழுதுமே நீ என்ன சீமானுக்கு முட்டுக் கொடுத்து கொண்டிருக்கின்றாய், சீமான் என்ன ஈழத்தில் வந்து அடித்து தரப்போகிறார் என்று. நான் அவர்களுக்கு நான் வைக்கின்ற ஒரே ஒரு கேள்வி, நீங்கள் ஆண்மை உள்ளவர்கள் தானே, உங்களால் ஆதிக்கம் செலுத்த முடியும் தானே, உங்களுக்கு ஆளுகின்ற தன்மை இருக்கிறது தானே, அவ்வாறு என்று சொன்னால் இதற்காக நீங்கள் இன்னொருவரிடம் எதிர்பார்க்கிறீர்கள். உங்களுக்கு பசித்தால் நீங்கள் தான் உண்ண வேண்டுமே தவிர இன்னொருவர் வந்து உங்களுக்கு ஊட்டிவிட மாட்டார்கள். ஆகவே தற்பொழுது அண்ணன் சீமான் அவர்கள் தமிழ்நாட்டில் தமிழர் ஆண்டால் ஈழத்தில் நாங்கள் போராடுகின்ற வேளையில் எமக்கு பக்கதுணியாக எமது தோளில் தட்டி கொடுக்கின்ற ஒரு கையாக அண்ணன் சீமானுடைய ஆட்சி அமரும் என்பதற்காகத்தான் அண்ணன் சீமானுக்கு நான் ஆதரவை வழங்கி கொண்டிருக்கின்றேன். இந்த அறிவை நீங்களும் புரிந்து கொள்ளுங்கள். தற்பொழுது பாருங்கள், அண்ணன் சீமானை வீழ்த்த வேண்டும் என்று சொல்லி எத்தனை பேர்கள் கண்கணம் கட்டி கொண்டு வந்து நிற்கிறார்கள். அனைவரும் வேற்றினத்தவர்கள், வேற்று மாநிலத்தவர்கள், அவர்களுக்கு பின்னால் மிகப்பெரிய ஒரு சதி நடந்து கொண்டிருக்கிறது. ஒரு தமிழன் வளர்ந்து வருகின்றான் என்பதற்காக, தமிழனை அழிப்பதற்காக பல திட்டங்கள் நடந்து கொண்டிருக்கிறது. தமிழர்களை விழிப்புணர்வு அடையுங்கள், மீண்டும் மீண்டும் திராவிடர்கள் திராவிடர்கள் என்று இந்த வந்து குடியேறிய கூட்டத்திடம் உங்கள் நாட்டை கொடுத்துவிட்டு மீண்டும் அடிமையாக வாழாதீர்கள். ஈழத்தில் நாங்கள் செய்தது என்ன, ஈழத்தை பாருங்கள், ஒட்டுமொத்த இலங்கையின் தமிழன் பூமி என்று 700 பேர்கள் இலங்கைக்கு வந்தார்கள். இன்று நாங்கள் 700 பேர் இருப்பதற்கு கூட அவர்கள் உரிமையற்ற நிலையில் தான் இன்றும் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். ஏனென்று சொன்னால் அவர்கள் நினைத்தால் எங்களை கொல்லுவார்கள், அவர்கள் நினைத்தால் எங்களை துரத்தி விடுவார்கள், அவர்கள் நினைத்தால் எதுவும் சாதிக்க முடியும் என்ற நிலைக்குத்தான் இப்பொழுது இலங்கை இருக்கிறது. அந்த நிலைக்கு தமிழ்நாடு வந்துவிடக்கூடாது என்பதற்காகத்தான் நான் பேசிக் கொண்டிருக்கின்றேன். தமிழ்நாட்டில் மானத்தமிழன் ஆள வேண்டும் என்று சொன்னால் மக்களை விழிப்புணர்வு பெற்றுக் கொள்ளுங்கள். மீண்டும் மீண்டும் நாங்கள் துரோக செயல்களை செய்யாதீர்கள். எமது இனம் பகையானது, எமது இனம் இவ்வளவு ஒரு அழகான தேன்கூட்டை எமது தலைவர் கட்டி வந்தார், அந்த தேன்கூட்டை கலைத்தவர்கள் துரோகிகள் தான் மிக முக்கிய காரணம். எதிரிகள் கூட அவ்வாறு செய்யவில்லை, துரோகிகள். பக்கத்தில் இருந்து கூட இருந்த பல போராளிகள் துரோகிகளாக மாறியதன் காரணமாகத்தான் எமது அழகான தமிழ் தேசியம் என்கின்ற தேன்கூடானது கலைந்து போனது என்பது உலக தமிழர்கள் அறிவார்கள். எனது பல போராளிகள் முன்னாள் போராளிகள் அழைத்து பேசியிருந்தார்கள். ஒவ்வொரு
விடயங்கள் சொல்லுகின்ற வேளையிலும் நெஞ்சம் நோகிறது, நெஞ்சம் கணக்கிறது. ஏனென்று சொன்னால் அவ்வளவு பல துரோகங்கள் நடைபெற்றிருக்கிறது. எமது தலைவர் கூட பாவம் இவ்வளவு துரோகிகளுக்கு நடுவில் எமது போராட்டத்தை 30 ஆண்டுகளுக்கு மேலாக நடத்தியிருக்கிறார் என்பது மிகப்பெரிய ஒரு வெற்றி. அதனால் தான் எனது தலைவனை நான் இறைவனுக்கு நிகராகவோ இறைவனுக்கு மேலாகவே நான் பார்த்து கொண்டிருக்கிறேன் என்பதை நான் இந்த நேரத்தில் கூற விரும்புகின்றேன். ஆகவே தயவு செய்து மக்களை ஒன்றை புரிந்து கொள்ளுங்கள். எமது வரலாற்றில் நடந்த ஒவ்வொரு விடயங்களையும் உங்கள் பிள்ளைகளுக்கு நீங்கள் உங்களுடைய எதிர்கால சந்ததியினருக்கு கடத்தி விடுங்கள். அதே வேளையில் தமிழ் தேசியம் விரைவில் மலரும் என்று கூறிக்கொண்டு நண்பர்களை மீண்டும் இன்னும் ஒரு பதவியில் சந்திக்கும் வரை உங்களிடம் இந்த விடைபெறும் நான் ஜீவன்.